கோவை மாவட்டம் சூலூரில் காணாமல் போன தாயை கண்டுபிடித்து தரக்கோரி 12ஆம் வகுப்பு மாணவி நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார். சூலூரில் வசித்து வரும் ஆறுமுகம் என்பவரின் மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி கலா கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். நீண்ட நேரமாகியும் கலா வீடு திரும்பாததால் இதுகுறித்து கணவர் ஆறுமுகம் சூலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். எனினும் 20 நாட்களாகியும் தனது தாய் பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் கலாவின் மகள் அர்ச்சனா கோவை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மீண்டும் ஒரு புகார் மனுவை கொடுத்துள்ளார். காணாமல் போன தாயை கண்டுபிடித்து தருமாறு நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக அர்ச்சனா கோரிக்கை விடுத்துள்ளார். எங்க அம்மா ஒரு வாரமா காணல. எங்க அம்மா வந்து அவங்களுக்கு என்ன பாதிப்புன்னா மண்ணால பாதிச்சிருக்கு. நாங்களும் ஒரு வாரமா தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கே போயிட்டு 22ஆம் தேதி திங்கக்கிழமை காணாமல் போயிட்டாங்க. அன்னைக்கே போயிட்டு நாங்க கேஸ் கொடுத்தோம். அவங்க கிடைச்சா சொல்றேன், யார்கிட்டனா தகவல் இருந்து வந்தா சொல்றேன்னு சொன்னாங்க. அண்ணன் கிடைக்கல. நான் எங்க அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. எங்க அண்ணன் வந்து பாண்டிச்சேரியில காலேஜ் படிக்கிறான். நான் மட்டும்தான் தனியா இருக்கணும். எனக்கு படிப்புலையும் படிக்கவும் முடியல. எங்க அம்மா ஞாபகமாவே இருக்குது. சாப்பிடவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அம்மா என்ன ஆனாங்க ஏதா ஆனாங்க எதுவுமே தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார்.